புதுச்சேரியில் மதுபானங்கள் மீதான கொரோனா வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பரவ தொடங்கியதை அடுத்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி முதல் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. இதில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. அதில் மதுபான கடைகளும் மூடப்பட்டது. 2 மாதங்கள் இதே நிலை நீடித்தது. பின்னர் மே மாத இறுதியில் புதுவையில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டது. ஆனால் அண்டை மாநிலமான தமிழகம் பிற மாநிலங்களில் இருந்து மதுப்பிரியர்கள் புதுவைக்கு வருவதை தடுக்கும் வகையில் புதியதாக கொரோனா வரி விதிக்கப்பட்டது. இதனால் புதுவையிலும் தமிழகத்துக்கு இணையாக மது விற்பனை செய்யப்பட்டது. புதுவையில் மட்டும் விற்பனை செய்யப்படும் மதுபானங்களுக்கு 25% வரி விதிக்கப்பட்டது. இந்த வரி தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வந்தது. கடந்த மார்ச் 31ஆம் தேதியுடன் இந்த வரிக்கான காலம் முடிவடைந்தது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்ததா உடனடியாக வரியை ரத்து செய்யவில்லை. அதற்கு பதிலாக மறு உத்தரவு வரும் வரை கொரோனா வரி நீடிக்கும் என கலால்துறை அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் கலால்துறை ஒரு புதிய அறிவிப்பை தற்போது வெளியிட்டுள்ளது. அதன்படி கூடுதலாக மதுபானங்களுக்கு வசூலிக்கப்பட்ட கொரோனா வரி ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் இன்று முதல் MRP விலையில் மதுபானங்கள் விற்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் சில மதுபானங்கள் பீர் வகைகளின் விலை 2 மடங்காக இருந்தது. இந்நிலையில் தற்போது பழைய விலைக்கு மதுபானங்களின் விற்பனை தொடங்கியுள்ளதால் மதுப்பிரியர்களிடம் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர்.